ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? பாட்டி வந்துட்டேன், கதைக்கு ரெடி. கேட்போமா இன்னைக்கு ஒரு கதை? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ரொம்ப தெய்வ பக்தி நிறைந்தவர். எப்பவும் கோயில், எப்பவும் நல்ல கதா காலட்சேபம் கேட்கறது, உபன்யாசத்துக்கு போறது, பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, ரொம்ப பக்திமான், ரொம்ப சிறந்த மனிதர், ரொம்ப நல்ல மனிதர் கூட. அந்த ஊரில் அவரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப நல்ல மனிதராக இருக்கிறாரு அப்படின்னு, யாரோடையும் சண்டை போட மாட்டார், ரொம்ப நல்ல மனிதர். டெய்லி கோயிலுக்கு போயிட்டே இருப்பார். கொஞ்ச நாளில் அவருக்கு ஒரு ஆசை, தெய்வத்தை நேராக பார்க்கணும்னு. இது நடக்குமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் அவரோட பக்தி வந்து அவருக்கு அசரீதியாக கேட்குது. இது வந்து ஒரு உண்மையான கதை தான், ஆனால் யாரும் நம்புவாங்களா என்னான்னு எனக்கு தெரியல. படித்த கதை தான், நடந்த கதை இது, நடந்த கதையை தான் நான் படித்தேன். அப்போது அசரீரி கேட்கும்போது, பக்தா நீ என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுற, எல்லா இதுலேயும் நான் தான் இருக்கேன், எல்லாருக்கிட்டேயும் நான் இருக்கேன், நீ யாரெல்லாம் பார்க்குறியோ அதில் எல்லாத்துலேயும் நான் இருக்கேன், தனியாக என்னை பார்க்கணுங்கிற எந்த இதுவும் இல்லை, உனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு. அந்த மனிதர் நம்மளை மாதிரி எதுவும் சாப்பாடு அது இது எதுவும் சாப்பிட மாட்டார். பால், பழம், தண்ணி இது மூணை தவிர வேறு எதுவுமே அவர் சாப்பிட மாட்டார். அவர் சொல்கிறாரு, எனக்கு பாலும் பழமும் எப்படியோ நீங்கள் கொடுத்துட்றீங்க, எப்படியோ ஒருத்தர் கொடுத்துட்றாங்க, இல்லை எப்படியோ எனக்கு கிடைச்சிடுது பசி இல்லாமல். தண்ணி தான் சில நேரம் கிடைக்க மாட்டேங்குது. நான் உங்களை தரிசனம் பண்ணுறதுக்காக ஊர் ஊராக போகும்போது தண்ணி மட்டும் எனக்கு சில நேரம் கிடைக்காம ரொம்ப நான் தாகத்தால் வாடுறேன், எனக்கு தண்ணி கிடைக்கணும் அப்படிங்கிறாரு. அவ்வளோ பெரிய கடவுள் வந்து கேட்டப்போ கூட வேறு எதுவும் அவருக்கு கேட்கலை, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தாகத்துக்கு கேட்குறாரு. ஓ, அப்படியே ஆகட்டும், நான் வரம் கொடுக்குறேன், உனக்கு எப்போ தண்ணி தேவையோ கிடைக்கும், உனக்கு எந்த குறையும் வராது, நீ போ அப்படின்றாரு. இவர் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறாரு. ஊர் ஊராக போய் கோயிலெல்லாம் பார்ப்பார், அதெல்லாம் செய்வார். ஒரு நாள் ஒரு பாலைவனத்தை கடந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு வேலை அவருக்கு. அப்போ போகும்போது அப்படி ஒரு தண்ணி தாகம் அவருக்கு. பாலைவனத்தில் தண்ணி கிடைக்காது இல்லையா, ஒரே வெயில், அப்படியே சுருண்டு படுத்துடுறாரு தண்ணி தாகத்தில், தொண்டர் அடைக்கிற மாதிரி இருக்குதுன்னு. அப்போ அந்த கடவுளை நினைக்கிறாரு, எனக்கு தண்ணி தரேன்னு சொன்னீங்களே, தண்ணி கொடுங்க, எனக்கு இப்போ ரொம்ப தண்ணி தேவைப்படுதுன்னு மறுபடியும் அந்த தெய்வத்தை வேண்டுறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆடு ஓட்டிக்கிட்டு, ஒரு 10-15 ஆடு ஓட்டிக்கிட்டு ஆடு மேய்க்கிறவர் வராரு. அவர் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கிறாரு அந்த ஒரு பாத்திரத்தில். அது ஒன்றும் நம்மளை மாதிரி பாட்டிலோ சுத்தமான பாத்திரமோ இல்லை, அவர்கிட்ட இருக்கிற ஒரு பாத்திரத்தில் அவர் தண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போது அவர் கேட்குறாரு, ஏன்யா படுத்திருக்கீங்க, மயக்கமாக இருக்கா, கொஞ்சம் தண்ணி குடிங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அவரை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஆடு மேய்க்கிறவர், நான் சுத்தமாக இல்லை, நல்லா குளிக்கலை, நீட்டாக இல்லை, நீட்டாக ட்ரெஸ் பண்ணலை, அந்த பாத்திரமும் ரொம்ப நல்லா இல்லை, அவன்கிட்ட போய் தண்ணி வாங்கி குடிக்கிறதாவது அப்படின்ட்டு, இல்லை இல்லை வேணாம் அப்படின்ட்டுறாரு. சரியா அப்படின்ட்டு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வயசான பாட்டிம்மா மோர் எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த பாலைவனத்தில் தண்ணி தாகத்துலேயும் ரொம்ப கலப்பாகவும் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பானை நிறையா மோர் எடுத்துகிட்டு வந்து அவங்க சும்மா கொடுத்துட்டு போவாங்க, காசு வாங்க மாட்டாங்க, அது ஒரு சேவையாக அந்த அம்மா செய்கிறாங்க. அவங்க வராங்க, வந்துட்டு, ஐயா ஏன் மயக்கமாக இருக்கீங்களா, ஏன் படுத்துருக்கீங்க, கொஞ்சம் மோர் சாப்பிடுங்க, சரியாக போயிடும் அப்படின்னோடனே இவர் கண்ணு முழித்து பார்க்குறாரு. அந்த அம்மாவையும் இவருக்கு இது பண்ணலை, ரொம்ப வயசான அம்மா, சரியான ஒரு நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணலை, தலைவிரி கோலமாக, இந்த தலையில் எண்ணெயும் இல்லை, ஒன்றும் இல்லை, பார்க்கவே இதாக இருக்குது. அந்த பானை வந்து அதை விட இதாக இருக்குது, அது கொடுக்குற டம்ளரும் அதுக்கு பிடிக்கலை, அவருக்கு அவர்கிட்ட அந்த அம்மா கிட்ட மோர் வாங்கி கொடுக்கறதுக்கு பிடிக்கலை. அந்த அம்மா சொல்கிறாங்க, மோர் குடிக்காட்டி கொஞ்சம் தண்ணியாவது குடிங்க, இந்த வெயிலுக்கு கொஞ்சம் தண்ணியாவது குடிங்க, இந்தாங்க ஐயா தண்ணி குடுங்கன்னு அந்த அம்மா கொடுக்குறாங்க. அதுவும் இவருக்கு பிடிக்கலை, குடிக்கலை, வேணான்னு சொல்லிடுறாரு.
சரின்னு அந்த அம்மா போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இவர் மயக்கத்தில் மயக்கம் ஆயிடுறாரு. அப்போ கேட்குறாரு, மயக்கத்திலையே அவர் வந்து தெய்வத்தை நினச்சி கேட்குறாரு, இத்தனை தர தண்ணி கேட்டேன் தண்ணி தரேன்னு சொல்லிட்டு தண்ணி தரலையே தெய்வமே, நீ இப்படி என்னை சோதனை பண்ணிட்டியேன்னு. அதுக்கு தெய்வம் அசரியது சொல்லுது, ரெண்டு தரம் நான் தண்ணி அனுப்பினேன், மோர் அனுப்பினேன், ஆளை பார்த்துட்டு நீ வேணான்னு சொல்லிட்ட, ஏன் தப்பா அது? ஆளை பார்த்துட்டு நீ வேணான்னு சொன்னது ஓன் தப்பு, ஏன் தப்பு கிடையாது. நான் தண்ணி கொடுத்தேன், யாரையும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல், ஜாதி வித்தியாசம் இல்லாமல், பணக்கார ஏழை வித்தியாசம் இல்லாமல் பார்க்கணுங்கிறது முதல்ல பக்தியோட முதல் மார்க்கம் இல்லையா, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீ அவங்கள பார்த்துட்டு தண்ணி குடிக்காமல் போனதுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் இவர் புரிஞ்சுக்கிறாரு, ஏற்றத்தாழ்வு பார்த்து, ஜாதி வித்தியாசம் பார்த்து, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து, அவங்கக்கிட்டேருந்து தண்ணி வாங்கி குடிக்காமல் இருந்தது, மோர் வாங்கி கொடுக்காமல் இருந்தது எவ்வளவு வந்து ஒரு தவறான செயல். அவங்க அப்பவும் வந்து கேட்குறாங்க தானா, அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஏற்றத்தாழ்வு பார்க்காம அன்போடு அடுத்தவங்க கொடுக்கறத, அவங்க அப்படி இல்லை இப்படி இல்லைன்னெல்லாம் பார்க்காம இருக்க பழகணும், அதுதான் பக்தியோட முதல் மார்க்கங்கிறது சின்ன குழந்தைகளால் நம்மளே இப்போலேருந்து புரிஞ்சுக்கணும். பாட்டி இன்னொரு கதையோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை குட்டீஸ்.